கரெக்டாக சொல்லணுனாக்கா ஷெட்யூல்லே இல்லை, ஆனால் ஆஃப்லைனில் நிறைய பேசியிருக்கோம். இந்த தொகுப்பில் உள்ள கதைகளை வந்து பெரும்பாலும் கதைகளை வந்து நான் வெளியில் வாசிச்சிருக்கேன், தொகுப்புக்காக இன்னொரு முறை வாசித்தேன். சில கதைகள் வந்து தொகுப்பில் மட்டும்தான் வாசித்தேன். ரெண்டு பேருமே ரொம்ப பிரமாதமாக பேசினாங்க, அண்ட் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு சில விஷயங்கள் இது குறித்து பரிமாறிக்கிறதுக்கு என்ன அப்படின்னாக்கா, நான் சமீபத்தில் தான் சிறுகதைகள் குறித்து கொஞ்சம் பேசியிருந்தோம். இந்த கதையில் வந்து இப்போ ஏன்னா நான் வந்து சிட்டிலே பிறந்து வளர்ந்தவன், இந்த ஊர் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து வாசிப்பு வழியாக மட்டும்தான் எனக்கு தெரியும். அது இப்போ கீராவுடைய கதைகள் வாசிக்கும்போது வேறு சில விஷயங்கள் கிடச்சிது. இன்னொரு தலைமுறைன்னு வரும்பொழுது கார்த்திக் புகழந்தோடைய இந்த ரைட்டிங் ஒர்க்கில் அவர் கதையை வந்து எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, கதைக்கு ரொம்ப முக்கியமானது கதாபாத்திரங்கள். அது ரெண்டு வகையாக இருக்கும், ஒன்று வந்து நாம் அறிந்தவை, இன்னொரு நாம் அறியாதவை. அதுக்கு காரணமாக வந்து அந்த கதையுடைய பின்னணியாக இருக்கக்கூடிய நிலப்பரப்பு இருக்கும், ரெண்டாவது அப்புறம் அவங்களுடைய மனச்சூழல். இதில் எல்லோருமே வந்து அந்த சிறு தெய்வம் அந்த வழிபாடு அல்லது அவங்களாம் எப்படி சிறு தெய்வமாக மாறினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து பேசியிருக்கீங்க. இந்த இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் வந்து எப்பவுமே இருக்கிற ஒரு ஆம்பளை பொம்பளை பிரச்சனை தான். அது நூற்றாண்டு கடந்து இருந்தாலும் சரி தான், இல்லாட்டி கண்டெம்பரரியில் இருந்தாலும் சரி தான். இதில் இருக்க மூணு கதைகள் வந்து இப்போ சமகாலத்தில் சிட்டியை பேஸ் பண்ண ஒரு பார்வையில் இருக்குது. மிச்சம் வந்து செவிவழியாக கேட்ட அல்லது கதையாக சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த தொகுப்பில் எழுதப்படுவதற்கு பதிலாக கதையாகவே சொல்லப்பட்டிருக்குன்னு நான் பார்க்குறேன். அவருடைய மொழி வழியாக அந்த கதைகள் வந்து அவர் வந்து எழுதலை, சொல்லியிருக்கிறார் நமக்கு. அதில் தான் வந்து அந்த ஸ்லாங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, அந்தந்த வட்டாரத்தை சேர்ந்த ஒரு ஸ்லாங்கை வந்து அவர் பயன்படுத்துகிறார். சில சொற்களை வந்து அவர் உருவாக்கியிருக்கிறார், அதை காயினேஜ் பண்ணியிருக்கிறார். அது நமக்கு எக்ஸாக்டாக தெரிலனாலும் அந்த கதையோட போக்கில் வந்து அது எதை வந்து காட்டுதுன்றது வந்து நமக்கு அடையாளம் காண முடியும். இந்த பதநீர் அப்படின்ற ஒரு சொல் வந்து டெக்ஸ்ட்டுக்கான சொல், அது பயணி அப்படின்வாங்க. திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கதையில் வந்து அது பயணியே எழுதிட்டு போவார், அது நமக்கு உறுத்தாது. அந்த உறுத்தல் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து மொழி ஆளுமை பற்றி அவங்க பேசுனாங்க. அவர் எப்படி அந்த மொழியை வந்து பயன்படுத்துகிறாருனாக்கா, அதில் ஒரு சந்தம் இருக்குது. கார்த்திக்குடைய இந்த நாட்டார் வழக்கில் கதைகளை கதை சொல்லியாக சொல்கிறதுக்கு ஒரு சந்தம் இருக்குது, ஒரு தாள லயம் இருக்குது, அது அவருக்குள்ளே ஜென்ரேட் ஆகுது. அது வழியாக தான் அந்த வாக்கியங்களை அமைக்கிறார். அவர் ஆல்ரெடி ஒரு கவிஞராக இருந்திருக்காரு, பாஸ்டன்ஸை சொல்கிறதுக்கு மன்னிக்கணும். அது உள்ள ஒரு வேலை பார்க்கும் இல்லையா, கதை எழுதும் போது ஊமைகள் எழுதாமல் நம்ம எழுதவே முடியாது. அது கவிஞனாக இருக்கும்போது அது வந்து கூடுதலான ஒரு சப்போர்ட் தான். லக்ஷ்மி சரவணகுமாரும் அங்கேருந்து ஆரம்பித்தாங்க தெரியும். அப்போது கார்த்திக் வந்து தன்னுடைய கதைகளில் வந்து அந்த கதைக்கு அந்த சூழலுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய ஊமைகளை அவர் எப்படி பயன்படுத்துகிறாருனாக்கா, அது ஒரு சந்தத்தோடு பயன்படுத்துகிறார். சில பேராகிராஃப் வந்து முழுமையாகவே ஒரு வாக்கியமாக இருக்குது, அது வந்து அயர்ச்சி ஏற்படுத்தலை. அது வந்து அந்த கதையை வந்து சொல்லிட்டு போகும்போது அதில் இந்த தாளத்தை வந்து கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் இசை கேட்குற ஒரு ஆர்வம் இருந்திருந்தால் அதை பிடிச்சிடலாம். அந்த மீட்டரை அவர் பயன்படுத்துகிறார். சரி, இது எனக்கு வருன்றதுக்காக அவர் வைக்கிறதும் இல்லை. தலைபுறணம் கதையிலே எடுத்துக்கிட்டால் அது வந்து ஒரு பாகம் பாகமாக பிரிச்சிருப்பார். செம்புலம், வலசை, சீர்பாகம், வேடுவம் அப்படி ஒரு பாகம் பாகமாக பிரித்து கொட்டு மொழிகள் போய் முடிச்சிருப்பார். எந்த அதில் வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான், ஒரு சில பாகத்துக்குள்ளே மட்டும்தான் அந்த சந்தை நட வரும். அண்ட் அந்த கதையை வந்து ஒரு வில்லுப்பாட்டோடு தான் முடியும் அந்த கொட்டு முழக்கில். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஞானமே இல்லைனாலும் அந்த வாசிப்பு அனுபவத்தில் அதன் வழி அவர் கொண்டு போய் சேர்க்குறார், கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. அப்போ கார்த்திக் புகழேந்தி அப்படின்ற ஒரு கதாசிரியன் வந்து அங்கேருந்து வெளியே போயிடுறோம். எழுத்தாக எழுதுறதுனால மட்டுமே எழுத்தாளராக இருக்கார், ஆனால் அவர் கதை சொல்லியாக வந்து அதில் வந்து தன்னை வந்து அந்த கதை சொல்லிக்கான அந்த மொழியை வந்து கட்டமைச்சிட்டார். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னையும் கிடையாது, கார்த்திக்கு பிறகும் வர முடியாதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அது அவருடைய ஸ்ட்ரென்த், அவருடைய செல்ஃப் ஸ்ட்ரென்த். அது தலைப்புறணம் கதை, நானும் எட்டு கதைகளெல்லாம் நான் பேசினா தப்பாக போயிடும். நீக்க மாதிரி இந்த கதைகளில் வந்து அதிகமாக பெண்களுடைய பாடுகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நூற்றாண்டு கடந்தாலும் சரி தான், இல்லாட்டி வந்து கேள்விப்பட்டதாக இருந்தாலும் சரி தான், இல்லாட்டி சிட்டியில் நடக்கக்கூடிய அந்த கடைசி பூணுக்கட்டி கதையாக இருந்தாலும் சரி தான், இப்போ பெண்கள் வந்து என்னவெல்லாம் வந்து பாவிக்கப்பட்டிருக்காங்க, பெண்ணே பெண்ணுக்கு எப்படி வந்து பகையாக மாறியிருக்கா, அதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்குது. தலைப்புறணம் கதையில் வந்து
சொந்த பஞ்சம் பிழைக்கிறதுக்கு சொந்த அண்ணன் வந்து ஆட்சி புரிகிற ஒரு காட்டுக்குள்ளே தான் இறங்குறாரு. ரெண்டு கையில் இந்த ரெண்டு கையில் இருக்கிற ரெண்டு பிள்ளைகளும் ஒரு அக்காவும் தம்பியுமா மட்டுமே நம்ம பார்க்கலாம், ஆணும் பெண்ணாவும் பார்க்கலாம். ஏன்னா மொத்தம் ஏழு பிள்ளைகளில் அஞ்சு பிள்ளைகளை வந்து அவ வந்து இழந்திருக்கான். அந்த லட்சுமிக்கு பிறகு பிறந்த ஐந்துக்குமே வந்து ஐந்து விதமான காரணங்களோடு வந்து இறந்ததாக அவர் வந்து வரிசைப்படுத்திப்பார். உன்னை நரி தூக்கிட்டு போயிருக்கோம் அந்த மாதிரி. சரி, லட்சுமி மட்டும் ஏன் பொழைச்சிக்கிட்டா அப்படின்னாக்கா அவளுக்கு வாய் பேச வராது. ஸோ அதில் குறை இருக்கிறதுனால அந்த குழந்தை இறக்கலை. அப்போ மற்றவங்கள்லாம் இறந்ததுக்கு பின்னால் ஒரு சாபம் இருக்குது, அதுதான் விஷயம். இவர் எழுதுகிற கதைகளுக்கு உள்ள அந்த கதாபாத்திரங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே ஏதோ ஒரு சாபத்தின் விளைவாக வந்து தொடர்கிற மாதிரி நமக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்ல வந்துக்கிட்டே இருக்கார். அதுதான் அது கடைசியில் போய் சிறுதெய்வமாக முடிகிற இடத்துல இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே தெய்வமாகிட்ட யாரை கும்பிட்றதுன்றது வந்து நம்ம ஃபைனலில் நம்ம அப்படி வர்றோமே தவிர, பட் அதோடைய போக்கு எப்படி இருக்குனாக்கா இப்படி தான் இருக்குது. அது ரெண்டு அண்ணன் தங்கச்சியுடைய கதையை சொன்னதாக தான் நான் பார்த்தேன். அந்த காட்டை வந்து அவ்வளோ பெரிய கூட்டத்துடைய அந்த அதாவது இந்த காவல் புரியிற கூட்டமாக வாழ்கிற அந்த அண்ணனை நோக்கி கிளம்பி போகிற பலவேசன்ற அந்த தங்க, அவருக்கு ஒரு வாரிசு இல்லை, அவருக்கு ஒரு மனைவி இருக்கா, அவர் தூக்கிட்டு தான் வந்திருக்கார். அவன் நல்லவ மாதிரி தான் தெரிகிறா அப்படின்றது ஒரு இடத்துல வரும் அந்த ஃபஸ்ட் லுக்கில். ஆனால் அப்படி இல்லைன்றது போக போக தெரியும். சரி, அண்ணன் இருக்கா, நமக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டான், இருந்தாலும் தனிச்சு இருக்கணும், அண்டி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஏற்படுத்தி கொடுத்த ஏற்பாடுகள் வழியாக அவள் காடுகளின் வேலையெல்லாம் செஞ்சு தான் வளர்ப்பான். ஆனால் பொண்ணு வந்து ருதுவான பிறகு அவர் பரிவாரங்களோட வந்து என்ன சீரெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுவார்னாக்கா எடுத்துக்குவார். மறுக்கவும் முடியாது அவளுக்கு, அது உடன்பாடுகளை நான் மறுக்க முடியாது. இப்போ அந்த பொண்ணு தனக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த உணர்வையுமே வந்து வெளிப்படுத்த முடியாத, யார்கிட்டையுமே பகிர்ந்துக்க முடியாத அந்த ஊமையோட ஒரு காரணத்தால் மட்டுமே அவள் லைஃப் போயிட்டுருக்கோம். ஆனால் ஏற்கனவே கல்யாணம் ஆனவளுக்கு அவள் சக்கலத்தையே மாறி இருக்கும். ஏன்னா அவளால் வந்து அவளுக்கு ஒரு வாரிசு கொடுக்க முடியல, குறை யார் பக்கம் தெரியாது, அவள் என்ன வித்தைகள் பண்ணினான்னு தெரியாது. ஆனால் கடைசியில் இந்த பொண்ணுக்கு அவளுக்கு வந்து கரு உருவாயிரும். ஆனால் அந்த கரு உருவானதுக்கு வந்து தன் கணவன் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவளால் ப்ரூஃப் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவான் அந்த பொண்ணு. ஸோ ஒரு பொண்ணுக்கு பெண்ட பகையாகிறா, அவன் அதை நம்பி அவளோட சேர்த்து ஒரு நாலு பேரை கழுவில் ஏற்றுறான், கழுவில் ஏற்றுறான். ஸோ வயிற்றில் இருக்க குழந்தையோடு சேர்த்து அவள் சாகிறான். அங்கே ஒரு வரி எழுதுவார், அந்த நாக்கை பிடுங்கி தூர எரிஞ்சு செத்து போனான், என் மனசை சொல்ல பயன்படாத நாக்கு, இது வாய்ப்பில் இருந்து என்ன பிரயோஜனன்ற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதை நாங்கள் அப்படி நினச்சிக்கிட்டேன். அந்த கழுமரத்தை பற்றி மட்டுமே நானும் கருத்துக்கு நிறைய பேசிட்டேன். ஏன்னா இந்த கதை வந்த டைமில் ஃபோனில் நாங்கள் உரையாடிருக்கோம். அந்த கழுமரத்தை பற்றி மட்டுமே அவ்வளோ பேசணும். கழுமரத்துடைய வரலாறு ஏன் அது அப்படி இருக்குன்ட்டு தயவுசெய்து எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லி 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அவர் எழுதினாரா இல்லையான்னு தெரில. ஆமாம், எழுதினாரா இல்லையான்னு தெரில, எழுதிருப்பார். ஏன்னா அவர்கிட்ட நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. அது முடித்தார்னா இன்னொரு பிரமாதமான ஒரு கதை, அதாவது ஒரு வரலாற்று தொடர்ச்சியில் ஒரு தண்டனை ஏன் அப்படி இருக்குது, ஏன் அவ்வளோ கொடூரமாக இருக்கணும், கழுமரன்ற ரொம்ப கொடூரமானது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அப்புறம் இப்படி ஏன் இறந்தோன்னு வெளியே சொல்ல முடியாமல் செத்து போன தான் அக்காவுக்காக பழி வாங்குகிற சங்கையான்ற அந்த கடைசி தம்பி இதை வச்சு தான் அந்த கதை தொடங்குது. அந்த தாய் பலவேசம்மாள் இறக்கும்போது அவங்ககிட்ட வாங்கிக்கிட்ட சத்தியம் அதுதான். அப்போ சங்கையா வந்து குருவாரோட கிளம்பி போய் அந்த வீட்டுக்குள்ளே கோட்டை மாதிரி இருக்கிற வீட்டுக்குள்ளே நடந்து அந்த ரெண்டு பேருமே சங்கம் எடுத்துகிட்டு வெளியே வராங்க இல்லையா, இந்த கதையுடைய வேகம் அப்படி தான் முன்னியும் முன்னியுமே போகுது. அவன் அந்த ஆற்றுல வந்து அந்த குருவாரை கழுவுறான், அதில் இருக்க ரத்தம் வந்து தீராமல் பெருகி வந்து போய்கிட்டே இருக்கு அப்படின்னா, அது வந்து பழி தீர்த்தல் வன்மம் வன்முறை அப்படிலாம் இல்லை, அது வந்து ஒரு சாபத்துடைய தொடர்ச்சியாக பார்க்கும். அது தீரவே தீராது. அது நேராக எங்கே போய் நிற்குதுனாக்கா செவி வழி கேட்கப்பட்ட கதையாக உருமாறி அது வந்து கடைசியில் போய் ஒரு கூடமாக, அதாவது ஒரு சிறு தெய்வமாக போய் வைப்பாரு. யாருக்கு எது உகந்ததோ அதை வந்து அவங்க வந்து கும்பிட்டுக்குவாங்க. இதுதான் வந்து இவருடைய கதையில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நான் பார்க்குறேன். வெஞ்சினம் தலைப்பு புத்தக தலைப்புக்கான முதல் கதையாக இருக்குது. வெஞ்சினம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கரெக்டாக ஆங்கிலத்தில் சொன்னால் ஹாண்டிங் என்னுவாங்க. அப்படியே நம்மளை வந்து அப்படியே அமைக்க பிடிச்சிக்கும் இல்லையா, சில இடங்கள், சில வெற்றிடங்கள், வெளிச்சம் இல்லாத இடங்கள். அதை வந்து கதையோட தொடக்கத்தில் இருந்து ரீடரை வந்து உள்ளே கொண்டு போகிறாரு. அந்த மங்கான்றவ தான் வந்து பூவாத்தாவுடைய இன்னொரு வெர்ஷனாக இவங்க வந்து இருப்பாள். அந்த பூவாத்தாளுக்கான கதை வந்து பின்னால் சொல்லப்பட்டிருக்கோம். அந்த இந்த சொத்தை, இந்த எஸ்டேட்டை வந்து உரிமை கொண்டாடுற வாரிசாக கடைசியாக வந்திருக்கக்கூடிய அந்த சுந்தரன்
எந்த வழியாக எப்படியா வந்தான்ற அந்த அது கணக்கு பள்ளியோட பேரனா எந்த வழியாக வந்தான்ற ஒரு கதையை வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அவன் வந்து இந்த காலத்து இளைஞன், அவன் வந்து அந்த கரண்ட் வசதி இல்லாத அந்த விளக்கு வெளிச்சத்தில் டிக்கன்ஸ் படிச்சுட்ருவான். அப்போ இவன் வந்து ரொம்ப வியர்டாக தெரிவான், அழகாக இருக்கா ஆனால் திமிராக இருக்கா, பேச முடியல அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு சின்ன உரையாடல் இருக்கும், உரையாடல்களில் வந்து ரொம்ப நுணுக்கமாக விவரணைகளை தாண்டி உரையாடல்கள் வழியாக கதாபாத்திரங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்டை வந்து அவர் ரொம்ப கச்சிதமாக சொல்கிறார், அளந்து வச்ச வார்த்தையில் சொல்கிறார். இவ வந்து பேச மாட்டாலும் இவகிட்ட நம்ம பேசிட மாட்டோமா, இவளை எப்படியே கரெக்ட் பண்ணிட முடியாதுன்றதான் அவனுடைய தாட் ப்ராசஸ். ஏன்னா அவன் வந்து அந்த சொத்துக்கே பெரிய சொந்தக்காரன், அங்கே வேலை பார்க்குற ஒரு வேலையாள் தான் அவன், வேலையாளுடைய மனைவி தான் அவன். என்ன படிக்கிற அப்படின்னு கேட்பான், சொன்னால் அவனுக்கு புரியுமா, புரிகிற மாதிரி சொல்ல தெரியாதான்ட்டு போயிடுவான். இது அவனுக்கு வந்து இது இந்த மூணு டைலாக்கு முன்னால் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும், இந்த மூணு டைலாக்கு பிறகு அவனுடைய மன ஓட்டம் இருக்கும், அவனுக்குள்ளே வந்து ஒரு வெறி ஏறிட்டே இருக்கும், அந்த திமிராக இருக்கிற அந்த திமிர்த்தனத்தை வந்து அடக்கணுன்ட்டு. எனக்கு எதாவது கதை சொல்லு அப்படின்ட்டு அவன் கேட்குற இடம் தான், நாய் சுருளிக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு போயிடுவான். அந்த சப்தம்லாம் வந்து எழுதியிருப்பார், அந்த சப்தம் வந்து நமக்கு கேட்டுகிட்டே இருக்கும். அது அந்த மங்காவுடைய நடைக்குன்னு ஒரு சப்தம் அதில் விவரிச்சிருப்பார். அது வெறும் அந்த காட்டில் இருக்கக்கூடிய எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய காஞ்ச சருகு உடையிற சத்தம் கிடையாது, அவன் நடையில் இருக்கக்கூடிய தீர்க்கத்தின் சத்தம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இது கதாபாத்திரத்தை நமக்கு இல்லை என்னவா உள்ளே இறக்குது அவன் வழியாக அப்படின்ற நம்ம அனுபவிக்கலாம். அது அந்த ஹாண்டிங்கான அந்த இடத்துல அந்த சின்ன வெளிச்சத்துக்குள்ளே அங்கே நிகழக்கூடிய கதையை வந்து ஒரு கதை சொல்லியாக ஒரு சொல்லிக்கிட்டே ஒரு அந்த விதம் இருக்கு இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாவுமா மாறுற ஒரு இடமா. அதை பித்துள்ள வாசகன் என்ன பண்ணுவானாக்கா, ஒவ்வொரு கதாபாத்திரமாக தன்னை மாற்றி தானே அதுவாக மாறி வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அவன் வந்து உருவகிச்சிக்க முடியும். அந்த தன்மையை வந்து ஒரு ரைட்டர் பண்ணணும், அது பண்ணினா மட்டும்தான் அந்த கதை சக்ஸஸ் அந்த கதை அப்படி சக்ஸஸ் ஆகிருக்கும். அவங்க அந்த இது வாட்சி கட்டாங்க, அது மைண்ட்லேயே ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம். அந்த முனின்றவன் எப்படிப்பட்டவன் அப்படி எப்படிப்பட்ட முனின்னு ஒருத்த வந்து சொல்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த வரிகளை மட்டுமே திரும்ப திரும்ப நீங்கள் வாசிங்கன்னா நான் சொன்ன அந்த சந்த நடை அந்த தாள நடை அதில் இருக்கும், நீங்கள் அந்த தாளத்தை போட்டுடலாம். இது வந்து தனக்கு தெரியுன்றதுக்காக பண்ணலாம், இந்த கதைக்கு அவ்வளோ ஆப்டாக இருக்கு அவர். இந்த தன்மைகளை வந்து அவர் வந்து தொகுப்பில், அதாவது கண்டெம்பரரியாக எழுதக்கூடிய ரைட்டராக இருந்து மட்டுமே எழுதியிருக்கக்கூடிய அந்த கல்மணமோ இல்லாட்டி நீராளும் கடலோடத்தையோ இல்லாட்டி லாஸ்ட்டாக இருக்க அந்த பூனைக்குட்டி கதையிலையும் இருக்காது. அவர் ஒரு ரைட்டராக பொறுப்பாக எழுதியிருப்பார், சரியான கிராஃப்ட் ஒர்க் பண்ணியிருப்பார். மற்ற இந்த நாட்டார் கதைகளை சொல்லக்கூடிய அந்த கதை வழக்கில் இந்த சந்தத்தை வந்து அந்த கதையுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பகுதிகளில் கரெக்டாக அளவாக அளந்து பயன்படுத்தியிருக்கிறார். அது வழியாக நம்மளால் வந்து சன்னதம் மாதிரி, அதான் சன்னதம் அந்த மாதிரி எழுதியிருக்கீங்க என்னெல்லாம் இருக்கலாம் எழுதி முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். கல்மணத்தில் வந்து அந்த கேரக்டர் டெஃபினேஷன் பற்றி நாங்கள் இப்போ சமீபத்தில் பேசிகிட்டு இருந்தோம், நம்ம போன கூட்டத்தில் கூட கேரக்டர் டெஃபினேஷன் பற்றி. அந்த சந்திராவும் அந்த மாரீஸ்வரியும் தானே, மாரீஸ்வரி வந்து அந்த அவளுக்கு வந்து அந்த போலியோ அட்டாக்கில் அவள் இருக்கிறான், ஆனால் அவளுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிறது ஒரு தையல் மிஷின். ஓகே, இது வந்து ஒரு டெஃபினேஷன் தான், ஒரு கேரக்டர் இதுக்கான தொழிலை அதை இருக புரிஞ்சிக்கிச்சு. ஆட்சியால் வளர்க்கப்பட்ட ரெண்டு பிள்ளைகள், இவங்க ரெண்டு பேருக்குமே எப்பவுமே ஒரு ஒப்பீடல் இருக்குது, ஒரு சின்ன சண்டை இருக்குது, விட்டு கொடுக்க முடியாத தன்மையும் இருக்குது, விட்டு புரிய முடியாத அளவுக்கு அல்லது விட்டுட்டு போயிடணுன்ற ஒரு இடமும் இருக்குது. ரெண்டுமே அது வந்து கிராஃப்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா சந்திராவுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பெண் குழந்தை இருக்கிற இடத்துல இருந்தால் அந்த கதை தொடங்குது. அதில் மாரீஸ்வரியுடைய ஒரு கேரக்டர் டெஃபினேஷனுக்கு வந்து அவர் தொழில்பட்ட அந்த தையல் மிஷினை வச்சு ஒரு லைன் எழுதியிருப்பார், ஊர் வாய் அத்தனையுமே வந்து அந்த திண்ணையை தாண்டி போகும்போது தான் மிஷின்லேயே வச்சே மடித்து தச்சிருவா அப்படின்னு எழுதியிருந்தார். இது வந்து அது வந்து ஒரு கதாபாத்திரத்துடைய மனநிலையும் அவளை வந்து பற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் வந்து காரலேட் பண்ணாக்கா அது அப்படி தான் இருக்கும். தெரியும் எனக்கு முடியுன்றதுக்காக எதையுமே வந்து ஊமையாக உதாரணமாக சொல்லிடக்கூடாது. அதில் வந்து கார்த்திக் புகழேந்தி வந்து அவருடைய கதைகள் முழுக்க வந்து ரொம்ப கவனமாக செயல்பட்டுருக்காரு. அண்ட் அந்த கவனம் வந்து ஒரு ரைட்டருக்கு ரொம்ப அவசியமும் கூட, ஏன்னா அவுட் புட்டாக ஃபைனல் ப்ராடக்டாக எங்கே போய் சேருது அப்படின்னாக்கா ரீடர்ஸ் கிட்ட. அந்த ஜில்லா விலாசத்தில் எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகமும் ஒரு குழப்பமும் இருக்குது, அதை நீங்கள் நிவர்த்தி பண்ண நல்லாயிருக்கும். ஏன்னா வருட கணக்கில் தான் அந்த கதைகள் நகருது. ஒரு 1936 அதில் ஒரு ஏப்ரல் மாதம் அந்த ஒரு தேதி போட்டு போட்டேன். அதை ஃபாலோ பண்ணும்போது இது நான் லீனியரில் போதா அப்படின்னு பார்க்குறேன். பார்த்தாக்கா கடைசியில் பார்த்தாக்கா அந்த வயசு வித்தியாசம் எங்கேயோ உதைக்குது. இது வந்து இப்போ அச்சிப்பிழையா
இல்லாட்டி வந்து அர்த்தப்பிழையான்னு எனக்கு தெரியல, அதை அவர் சொன்னால் நல்லாயிருக்கும். ஒருவேளை அது அப்படி என்றால் பப்ளிஷர் அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அடுத்த பதிப்பில் அதை சரி பண்ணிக்கிறோம். அது கார்த்திக் ஏற்பொருளை சொல்வார் நினைக்கிறேன். இப்படி ஒட்டுமொத்தமாக அந்த கதாபாத்திரங்களை அவர் வந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து வச்சுருக்கிற இடம் அண்ட் அவருடைய அவருடைய அந்த ரைட்டிங் ஸ்டைலில் இருக்கக்கூடிய அந்த தன்மையை வந்து கல்மணத்துலேயும் சரி அந்த நீராளம் கடவுளத்துலேயும் வந்து எல்லாருமே அந்த கடல் பற்றி சொல்லிட்டாங்க. அது உள்ள அந்த ஃப்ளாஷ்கட்டில் வரக்கூடிய அவருடைய அந்த அதாவது அந்த கதாபாத்திரத்துடைய அந்த அந்த ஃப்ளாஷ்பேக் இருக்கு இல்லையா, அந்த யாரோ ஒரு ஆட்சி வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு போகிற இடத்துல அந்த போகும்போது தான் தெரியும் சாராய வித்து பிழைக்கிறான். அங்கே ரெண்டு பொண்ணு வந்து இருப்பாங்க, ஒரு பொண்ணு வந்து ஐ ஒரு தம்பி கிடச்சினான் அப்படின்வா, ஆனால் இன்னொரு பொண்ணு வந்து படித்தவ வெளி போயிருப்பா இங்கே வெளியே போயிருப்பா. வரும்போது அவள் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாள், பையன் விவரமானவனாக இருக்கான் படித்தவனாக இருக்கான், உள்ளே போயிட போகிற அனுப்பிச்சி வச்சிரு அப்படின்னு. இதுதான் இந்த பெர்செப்ஷன் மாறுற இடம் தான் வந்து லைஃப் மாறுற இடமா இருக்கும். இது உள்ள ஒருத்தனுக்குள்ளே வந்து கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி வண்டி ஓட்டிகிட்டே போகும்போது அவனுக்கு கூட அலையடிக்கும்போது அவன் வந்து ஒரு கிராஸ் கட்டில் யோசிக்கிறான்ல, நான் வேணா என் ஃப்ரெண்டு அஜித்தாவை அனுப்பி வைக்கிட்டுமான கேர்த்து நான் கேட்கும்போது வேண்டாம் மனசு மைண்ட் வைஸில் சொல்ல போகிறேன், நாளைக்கு வந்து இதே ரோட்டில் தானே டபுள்ஸில் வந்து நீ கூட்டிகிட்டு போன வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லி கேட்டுவான் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டுவான். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு லைட் வெயிட்டாக தள்ளினாலும் பின்னால் கேரக்டருடைய மனநிலையை வந்து நமக்கு துணைக்கு இழுத்துக்கிறதுக்கு தான் சொல்கிறாங்க. அவங்க சொன்ன அந்த பாயிண்ட் ஆஃப் எனக்கு பிடிச்சிருந்தது, நான் வாசிக்கும்போது யோசிக்கலை. இவனுக்கு திருச்செந்தூர் கடல், அவளுக்கு வந்து நீ ஏமா இங்கே வந்த, ஏன் ஒரு பொண்ணு மெட்ராஸ் வந்துட்டா அப்படின்னாக்கா இல்லை எனக்கு கடலை கொஞ்சம் தூரத்தில் நினச்சி காட்டிடுவீங்களா அப்படின்ற ஒரு இடம். இந்த பாயிண்ட் அலர்ட், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ரீடர்ஸ்க்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை வந்து மல்டிப்புளாக என்னென்ன ஆங்கிள்லேருந்து வருதுன்னு கேட்குறதுக்காக தான் ஒரு கூட்டத்துக்கு நம்ம அட்டன் பண்ண வரும். ஆக்சுவலாக நான் வந்து இந்த கூட்டத்தை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் வரணும்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் காட்சி சந்திச்சிக்கும் போது நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பேசணும், அது இது ரிலவெண்ட்டாகவும் பேசணும். சரி ஆனால் நீங்களும் பேசினா நல்லாயிருக்கும், சரி அது நேராக பார்த்து பேசலாமே. இந்த கதைகள் குறித்து மொத்தமாக எனக்கு சொல்கிறதுக்கு, எனக்கு என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருந்தது. கார்த்திக்கும் எனக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு இது உண்டு. இதுக்கு முன்னால் வந்து யாவரும் பப்ளிஷர் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சென்னை சில்ஸ் பேக்கில் இருந்துச்சு. 2014 முதல் சிறுகதை தொகுப்பு பணிக்குள்ளா வந்திருந்த டைமு டிசம்பரில் வந்திருந்து, அப்புறம் வருடம் பிறந்து 2018 நான் வீட்டில் இருக்கும்போது எனக்கு ஜீவா ஃபோன் பண்ணி சொன்னார், கார்த்திக் வந்து உங்கள் தொகுப்பு வந்து எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்கா அப்படின்ட்டு. அப்படியா, நல்ல விஷயம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நான் வரும்போது என்னை பார்த்தவொன்னே கார்த்திக் என்கிட்ட கேட்டது, அண்ணா கிவ் மீ ஹக் அப்படின்னாரு. அந்த ஹக் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. கார்த்திக்குடைய அந்த சந்தோஷத்தை அதை எப்படி எடுத்துக்கிறது, அண்ணான்னு கூப்பிட்டா அந்த இடமா, இல்லாட்டி ஒரு ரைட்டருக்கு வந்து ஒரு ரீடர்லேருந்து கிடச்ச வந்து ஒரு வெகுமதியாக, எல்லாமும் தான் அது வந்து ரெண்டு பேரை வந்து பிணைச்சிருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கு வரைக்கும் அது இருக்குது. சும்மா சம்பிரதாயமாக கை கொடுத்தா கூட இழுத்து ஒரு ஹக் பண்ணிக்கணும்னு தான் கார்த்திக் எனக்கு தெரியும். ஸோ ஐ ஹக் யூ, தேங்க்யூ.